பெரிய தைரியசாலிதா. நோ, நீ தைரியசாலி. ஐயோ, எனக்கு ஒரு என்ன காப்பாத்து, என்ன விட்டுருமா, என்ன விட்டுரு, ஐயோ. நீயா விசில் அடிக்கிற? என்ன கொழு பேரிடுச்சா? இந்த 500 1000 கொடு. நான் உனக்கு ரொம்ப உபயோகமான ஒரு தகவலை சொல்றேன். எனக்கு உபயோகமானது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம போகலாம், ஆனா யாரும் இல்லையா? யாரு இருக்காங்க? கேப்டன் சுரேந்திரா. சுரேந்திரா, இதெல்லாம் உனக்கு? எனக்கு தெரியும். சுரேந்திராவுக்கு தூக்கு தண்டனை ஒன்னும் கொடுக்கல. அவன் ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டான். இன்னும் உயிரோட தான் இருக்கான். எங்க இருக்காரு? ஆகாய கங்கையில் உலத்தேன் நில, என் பாசத்தேரிலே நில நீய நில. ஆகாய கங்கையில் உலத்தேன் நில, என் பாசத்தேரிலே நில நீய நில. கனவினிலே நினைவினிலே, கனவினிலே நினைவினிலே நீதான் நில. ஆகாய கங்கையில் உலத்தேன் நில, என் பாசத்தேரிலே நில நீ நில. என்னடா இதோ பாண்டிய? என்ன பாட்டது? மறுபடியும் பாடு. நல்லா இருக்கு. நீ பாட சொன்னா நான் பாடணுமா? ஐடி காரணமா பேசாத. நீ அந்த பாட்டை பாடக்கூடாது. ஏய், பாடுன்னு சொல்ற, பாடக்கூடாதுன்னு சொல்ற, எல்லாம் ஓ இஷ்டமா? ஏய், இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல அதை சொல்லு. ஏய், இது என் காதலியோட நான் பாடின பாட்டு. என்னது? உன் காதலியா? இந்த பாட்டை நீ உன் காதலியோட பாடினியா? என்ன சொன்ன? ராஜலட்சுமி அம்மாவோட பையனா? உனக்கு எங்க அம்மாவும் தெரியுமா?
அப்படின்னு அவங்கள வறுமையில தவிக்க விட்டுட்டு ஓடி போனது நீதானா? வறுமையில இருந்து தப்ப வைக்கிறதுக்காக போன அப்படின்னு அந்த மகேந்திர நீதானா? ஆமா நான் தான். அம்மாவோட வேதனையையும் அவங்க எனக்காக படுற கஷ்டத்தையும் பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு கஷ்டம் வராம காப்பாத்தணும்னு நினைச்சு ஒரு வேலை தேடி போன. அவங்க எவ்வளவோ சொல்லி நோக்கல, ஆபத்துல மாட்டல. யாரும் என்னை காப்பாற்ற முடியாத ஆபத்துல மாட்டல. ஏமா வாடகை தரேன் சொல்லி கொடுக்கறே இல்லையா? இல்லப்பா, இன்னைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன். இவனுக்கா? இவனுக்கு எதுக்குமா படிப்பு? ஏண்டா தண்டை சோறு திங்கறத விட்டுட்டு ஒரு வேலை செய்யலாம்ல? என் பிள்ளைக்கு சோறு போட்டு மூணு நாள் ஆச்சு, செத்து தொலைட்டோம். என் பிள்ளைய ஒண்ணு சொல்லாதீங்க. உங்க செஞ்சாவது ஒரு வாரத்துக்குள்ள உங்க பணத்தை கட்டிடுறேன். இவ தொல்லை தாங்காம தான் இவ புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான். அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. சார் சார், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் சார். இந்த பெட்டியை தூக்கிட்டு வரியா? சரி சார். இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். பரவாயில்ல சார். நீ முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கணும். யாராவது வழி மறிச்சு இந்த பெட்டி யாருதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? உங்களுக்கு என்ன சொல்வேன் சார்? மகேந்திரா, 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 ரங்கையா, என் பிள்ளை எங்கேயாவது பாத்தியா? பார்த்தம்மா, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். ராத்திரி பட்டணம் பஸ் ஏறி போனான். மகேந்திரா, 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 உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப என் கண்ணில் பட்டாங்க உங்க அம்மா. உன்னை பிரிஞ்சதும் எனக்கு அம்மாவா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சாங்க நம்ம அம்மா. மகேந்திரா, 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 தம்பி,
எனக்கு அம்மா அப்பா கிடையாது, எனக்கு சின்னதா ஒரு வீடு மட்டும் இருக்கு. உங்க பையன் கிடைக்கிற வரைக்கும் என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்க. நான் உங்களை அம்மாவா நினைச்சுக்கிறேன். வாங்கம்மா. தேரிலே உள்ள